பிதாவாகிய தேவனுக்கு கோடி கோடி நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கோடி கோடி துதியும் ஆராதனையும் புகழும். ஆவியான இந்த கடவுளுக்கு என்றென்றைக்கும் மகிமையும் நன்றியும் துதியும் ஏறெடுக்க நம்மையே ஜீவபலியாய் கொடுக்கும் இந்த வருஷத்தின் கடைசி நாளில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தாதி கர்த்தருக்கு நாம் கோடி கோடி நன்றி சொல்ல வேண்டும். சாம்பல் தூசிலிருந்து நம்மையெல்லாம் அவர் தேர்ந்தெடுத்து, பாதாள குழியிலிருந்து நம்மையெல்லாம் அவர் கண்டுபிடித்து, தன்னுடைய ஜீவ இரத்தத்தை நம்மையில் ஊற்றி, தன் உயிரை நமக்கு கொடுத்து, நம்மை மீட்டு தூக்கி எடுத்து கனப்படுத்தினார். பெரிய பெரிய உயர்ந்த போதகர்கள் மத்தியில், உயர்ந்த உலகத் தலைவர்கள் மத்தியில், உயர்ந்த மனிதர்கள் மத்தியில், ஆவிக்குரிய சபைகளின் மத்தியில், தேவ ஜனங்கள் மத்தியில் நம்மை கனம் பெற்றவர்களாக கர்த்தராக இயேசு நிறுத்தினார். அவருக்கு கோடி கோடி நன்றி. நம் வாழ்வில் அவர் செய்த எண்ணிலடங்கான நன்மைகள் கோடி கோடி நாம் நன்றி சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 103 சங்கீதத்தில் 2 வசனத்தில் தாவீது இதைத்தான் தேவனுக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்றியாக அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. தாவீது 17 வயது வாலிபனாக இருந்தபோது வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், ஆட்டு சாணியின் மேல் நடந்தவன். ஆனால் தேவனாகிய கர்த்தர் தாவீதின் மேல் நினைவாய் இருந்தார். தன் பெற்றோரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் தகப்பனாருடைய ஆடுகளை வனாந்தரத்தில் மேய்க்கிறவனாய் தாவீது இருந்தார். தேவனாகிய கர்த்தர் தாவீதை அபிஷேகித்து அபிஷேக ஆவியால் நிரப்பி உலகிலே இன்றைக்கு ஏறக்குறைய 5000 ஆண்டுகளாக தாவீது பாடிய சங்கீதத்தை யூத நாடுகளும் கிறிஸ்தவ சபைகளும் உலகமெங்கும் இன்றைக்கு பாடும்படி தேவன் செய்தார். எந்த தேசத்தில் தாவீது ஆடு மேய்த்தாரோ அந்த தேசத்தில் தேவன் தாவீதை ராஜாவாக உட்கார வைத்தார். தாவீதுக்கு இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜாவான சவுல் முதற்கொண்டு பெலிசியர்கள், அம்மோனியர்கள், அமலேக்கியர்கள், கானானியர்கள் என்று சொல்லி வர்ணிக்க முடியாத எதிரிகள் பெருகினார்கள். எதிரி நாடுகள் வந்தது, எதிரி ராஜாக்கள் வந்தார்கள். தேவன் தாவீதின் நிமித்தம் தாவீதோடு கூட இருந்து அத்தனை ராஜாக்களை நிர்மலமாக்கினார், அத்தனை எதிரிகளை நிர்மலமாக்கினார். தாவீதை ஒருபோதும் எதிரிகள் கையில் சிக்காதபடி பாதுகாத்து இஸ்ரவேல் தேசத்தின் மகாராஜாவாய் சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். இதைத்தான் தாவீது எண்ணி பார்த்தார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே என் கர்த்தர் செய்த உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. இதுதான் அன்பானவர்களே கர்த்தர் எதிர்பார்ப்பது. லூக்கா 17 அதிகாரத்தில் 12 படித்து பாருங்கள். 10 குஷ்டரோகிகளை இயேசு குணமாக்குகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரே ஒரு குஷ்டரோகி மாத்திரம் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், 10 சுகமானார்களே, மற்ற 9 எங்கே என்று சொல்லி அவர்கள் நன்றி மறந்து விட்டார்கள். தேவன் அவர் செய்த அற்புதங்களுக்கு நன்றி சொல்லும் பிள்ளைகளை இன்று